गुड मॉर्निंग स्टूडेंट, सिक्स स्टैंडर्ड साइंस. टुडे वी आर गोइंग टू स्टडी द नेक्स्ट लेसन, मैटर अराउंड अस. दिस इज द पोर्शन फॉर द क्वार्टरली एग्जामिनेशन. सो ऑल ऑफ यू टेक द लेसन, ऑल ऑफ यू टेक द लेसन मैटर हेल्थ एंड हाइजीन, लेसन सिक्स. ऑल ऑफ यू टेक लेसन सिक्स हेल्थ एंड हाइजीन. Now we are going to study about the health and hygiene. First, what is meant by health? Good health is a key of success to happiness. Hygienic means is a foundation of the healthy living. So the health is the good health is a key of happiness. மகிழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு அளவு அது என்னதுன்னா good health தான். Next one, hygienic. Hygienic is a foundation of the health. இந்த சுத்தம்னா நம்முடைய ஹெல்த்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுறது, அடித்தளமாக இருக்கிறது. ஸோ இதுதான் இதை பற்றி இந்த பாடத்தில் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வார்ட் இன்ட்ரடக்ஷன். த வேர்ட் ஹெல்த் இஸ் ரெஃபர் டு த ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங். ஹெல்த் கேர் எக்ஸிஸ்ட் டு ஹெல்ப் பீப்புள் மெயின்டைன் த திஸ் ஆப்டிக்கல் optimal state of health. The word health is referred to the state of complete emotional and physical well-being. So the emotional and physical well-being is edha solludhu adu rendu fit ah irukiradha health. So the health பத்தி இத படிக்கிறது first, as defined by the World Health Organization, it's the state of complete physical and mental and social well-being. It's not merely the absence of disease or infirmity. அப்படின்னா என்ன சொன்னால் டிசிஸோ அது ஏதோ இல்லாமல் நம்மளை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் சோஷியல் வெல் பீயிங்லேயும் நல்லா கரெக்டாக இருக்கிறது தான் என்னது ஹெல்த்துன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஸ்டேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ த ஹெல்த் இஸ் அ டைனமிக் கண்டிஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் எ பாடி கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு ப்ரெஸ்ஸஸ் ஆர் சேஞ்சஸ் இன் த என்வரன்மெண்ட் ஃபார் மெயின்டைனிங் த இன்னர் யூக்லிபிரியம் இஸ் கால் த ஹீமோஸ்டாசிஸ் வாட் இஸ் லைக் அண்டர்லைன் த வேர்ட் ஹீமோஸ்டாசிஸ் மீன் இஸ் அ ஹெல்த் இஸ் அ டைனமிக் கண்டிஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த பாடி கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணி போகிறது, அடாப்ட் பண்ணி இருக்கிற இந்த என்வரன்மெண்டல் சேஞ்சஸ் எது இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி நம்ம ஒரு நம்ம இன்னரை வந்து ஒரு யூக்லிபிரியமாக வச்சுக்கிறது, சமநிலையில் வைக்கிறதுக்கு தான் பேர் ஹீமோஸ்டாசிஸ்னு பேர். ஹைஜீனிக் இஸ் அ signs of establishment and maintenance of health condition or practice. So the hygiene is a signs of establishment and maintenance of health condition or practices. And then wishing hygienic is example for this hygienic is brushing your teeth regularly is an important part of the good oral hygienic condition. And the hygienic is a practice of keeping yourself or your surroundings clean, especially in order to prevent the illness and spread diseases. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இதையும் நம்ம க்ளீனாக எக்ஸ்பெஷலாக அந்த க்ளீனாக வச்சுருந்தா இட்ஸ் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் த இல்னஸ் ஆர் சிக்னஸ். சிக்னஸ் வராமல் பார்க்கலாம். ரெண்டாவது அடுத்து நெக்ஸ்ட்டு டு ப்ரிவெண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஸோ ஹைஜீனிக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி கொரோனா பீரியடில் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக இருந்தால் என்ன செய்யாது, கையை நல்லா கழுவுறது, இந்த மாஸ்க் ஒழுங்காக போடுறது, கையை நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் நீட்டாக இருந்தால் என்ன வராது, இந்த மாதிரி டிசீசஸ் வந்து வராது, ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால தான் கையை அடிக்கடி கழுவணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் விசிட் அண்ட் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஹவு வி கெட் த ஹெல்த் ஹெல்த் கண்டிஷன் மீன்ஸ் வி கீட் த பேலன்ஸ் டயட். இந்த பேலன்ஸ் டயட் இஸ் கண்டெய்னிங் த கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் விட்டமின் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் திஸ் ஆர் கால்டு த பேலன்ஸ் டயட். ஸோ த காம்பனமெண்ட் ஆஃப் ஃபுட் இஸ் த இட்ஸ் அ கெமிக்கலி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபுட் இஸ் த கிவர்ஸ் எனர்ஜி. ஸோ த எனர்ஜி ஃபுட்டில் பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். பேலன்ஸ் டயட்டாக இருந்தால் தான் தே ப்ரொவைட் த give us the energy and help to build our body and protect from us from the
டிசீசஸ் ஆர் கால்ட் த நியூட்ரியன்ஸ். இப்போ நியூட்ரியன்ஸ் சத்துள்ள உணவாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கொரோனா நேரத்தில் சொல்கிறாங்க சத்து உணவாக சாப்பிட்டா தான் நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும். ஸோ டிசீஸ் வராமல் நம்மளை பாதுகாக்க முடியும். ஸோ த கெமிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபுட் விச் இஸ் த விச் கிவ் அஸ் எனர்ஜி அண்ட் ஆல்சோ பில்டப் அவர் பாடி அண்ட் ஆல்சோ த ப்ரொடக்டட் ஃப்ரம் அவர் டிசீசஸ் இஸ் கால் த நியூட்ரியன்ஸ். இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல் அண்ட் வாட்டர். Then, what are the contents we are eating the food? Or carbohydrates. First one we see the carbohydrates. Underline the word, carbohydrates are the energy component of food. So the carbohydrates is the energy component of food. From this, the table 1 is from the carbohydrates, sugar, the sources, fruit, honey, cane sugar and sugar beets. Starch, rice, wheat and maize and potato etc. Our dairy fiber is a whole grain and nut. So we can obtain the carbohydrates in the form of sugar, starch and the dairy fiber. நம்ம sugar எதில் கார்போஹைட்ரேட் எதில் இருந்துலாம் நம்ம பெறலான்னா, இட்ஸ் ஃப்ரம் த சுகர், ஸ்டார்ச், அதுதான் சாதம், ஸ்டார்ச்சு, அப்புறம் சுகர்னால் நம்ம எடுக்கிறோம்ல இந்த சீனி அந்த மாதிரி. அடுத்தது டைரி ஃபைபர்னால் ஹோல் கிரெயின், நட்டு, தேங்காய், நட்ஸு, முந்திரி பருப்பு அந்த மாதிரி பருப்புகள் அதுலேருந்துலாம் கிடைக்கிறது டைரி ஃபைபர். ஸோ த ஃப்ரம் தீஸ் வி ஆர் கெட்டிங் த கார்போஹைட்ரேட் ஃப்ரம் கார்போஹைட்ரேட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டடி த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் ரைட் டவுன் யுவர் சயின்ஸ் நோட்டு. திஸ் இஸ் ஈஸி ஃபார் யுவர் வீக்லி டெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.